நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாஸ்மின் கூட ஒரு ரோலில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வச்சுக்கோங்க, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அடிபாகத்துக்கு பேசிக் நாட் போட்டுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த நாட் போடும் பொழுதே உங்களுக்கே தெரியும் அது குண்டு மல்லி மாதிரியே இருக்கும், குமச்சி குமச்சியாக. அதனால் அடிபாகம் அதில் போடும்பொழுது நீட்டாக இருக்காது. அதனால் நம்ம பேசிக் நாட் வச்சு முதல்ல போட்டு போகிறோம். பேசிக் நாட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோலேயும் நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம கட் பண்ண இந்த ரெண்டு ஒயரை எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அடியில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி இங்கே எடுத்து வச்சுட்டு இந்த சைடு இருக்கிற ஒயரை இதில் போட்டுடுறோம். இது பேசிக் நாட்டு. இப்போ இந்த மாதிரி போட்டுடுறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரோட இந்த லென்த்து இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரையெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்படி இது பண்ணி முன்ன பின்ன இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 40 ஒயர். அந்த 40 ஒயரில் இந்த மாதிரி பேசிக் நாட் 20 வரும் நமக்கு. 20 போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 40 ஒயரை வச்சு பேசிக் நாட்டு 20 இது போட்டாச்சு. இப்போ இதை வச்சு எப்படி கூட போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த ஒயரை மேலே இப்படி மடிச்சு வச்சுட்டு இதை இந்த சைடு வச்சு இதை இப்படி எடுத்துக்கிறேங்க. இதை இப்படி போட்டுக்கிறோம், இதை இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாட் முடிஞ்சிச்சு. நம்ம நாட்டு போட போட எல்லா இதையும் ஒயரையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் விட்டிங்கன்னா லூஸ் விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். இதை அப்படியே திருப்பி இந்த சைடு ஜாயின் பண்ணுறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்னொரு நாட் போட்டுக்கிறோம், பேசிக் நாட். பார்த்திங்கன்னா இப்படி போட்டாச்சு. இப்போது ரெண்டு பேசிக் நாட்டை முடித்தோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து சென்டர் நாட். அப்போ இந்த சென்டர் நாட்டை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க, அதாவது நமக்கு வந்து அடையாளத்துக்காக. இப்போ இன்னொரு நாட் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இது தனியாக போட்டு வச்ச நாட்டு. இதில் இந்த நாட்டில் இப்படி ஒரு மடக்கு மடக்கிக்கிறோம். இந்த நாட்டில் ஏதாவது 4 பக்கத்தில் ஏதாவது ஒரு சைடு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நாட்டு. இப்போ மேலே போட்டால் அதே மாதிரியே கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு இப்படி வரும். பேசிக் நாட்டு வச்சு ஒரு கூடை போட்டிருந்துருப்பேன், அதை பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் கற்றுக்கிறனா அதையும் பார்த்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கிற எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 20 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது இல்லையா, நம்ம எப்பயும் போல் இந்த சைடு வந்து சென்டர் நாட்டு, அதனால் அதுக்கு ஒரு நாட்டு போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் சென்டர் நாட்டு தான், அதுவும் ஏன்னா ஒயர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு அடையாளத்துக்காக நம்ம போட்டு வைக்கிறோம். இப்போ போட்டாச்சு. இந்த இடத்துல இந்த சைடு போடுறது இல்லையா, இந்த ஒயர் எடுக்கக்கூடாது. இந்த சைடு போடுறதுல க்ராஸ் க்ராஸாக இருக்குது இல்லையா, அதில் நம்ம இன்னொரு நாட்டு போடுறோம். இப்படி போட்டுங்க, இதை இப்படி போட்டுருங்க. இப்போ இந்த ஒரு லைன் வரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 1, 2, 3 இருக்குது. இதில் நான் 5 போட போகிறேன், இதில் 5 போட போகிறேன். இந்த ஃபுல்லாக இதே மாதிரி நாட்டு க்ராஸ் க்ராஸாக வர்றதில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 இருக்கும். இந்த சைடு 5, இந்த சைடு 5, சென்டர் நாட். இப்போது இந்த சைடு இப்போ கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புறது பார்த்திங்கன்னா
இப்படி வர்றது தான் இந்த ஒயர்லாம் சேர்த்து போட்டுடணும், இந்த ஒயர் சேர்த்து போட்டுடணும். அதே மாதிரி இப்படி மடக்கும் பொழுது வர இந்த ஒயரை சேர்த்து போட்டுடணும். இப்போ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 1, 2, 3, 4, 5 இப்போ அந்த 5வது ஒயர் இருக்கு இல்லையா, அதில் 4வது ஒயரை மடக்கிக்கோங்க. 5வது ஒயரை இப்படி வச்சுட்டு இதில் ஒரு பேசிக் நாட் போடணும். பார்த்திங்கன்னா இந்த கார்னர் திருப்புறது அப்படின்னாவே இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த சென்டர் நாட் இருக்குது இல்லையா, இதை போடக்கூடாது. இந்த ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு ஒயர்லையும் போட்டுடணும். இப்போ இப்படி வர்றது தான் நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். கார்னர் திருப்பும்போது இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் கிராஸ் கட்டு போடுற எல்லா கூடைக்குமே இதே மெத்தடு தான் வரும். எதுக்காக அப்படி போடுறோம் அப்படின்னம்னா அந்த கூடையை கிராஸை நேராக்குறோம், அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு, பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இது சென்டர் நாட்டு, இந்த சென்டர் நாட்டில் போடக்கூடாது. இப்போ இந்த சென்டர் நாட்டு பக்கத்தில் ஒரு நாட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே ஆரம்பிச்சோம் இல்லையா, இப்போ அடுத்தது நம்ம போடணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே முடித்தோம் இல்லையா, இங்கே முடித்ததுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கிறீங்க. ஏன்னா கிராஸ் கிராஸாக வர்றது தானே, அதனால் இப்போ இந்த நாட் போட்டிங்க இல்லையா. அந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒரு ஒயர் வரும் இல்லையா, அதை வச்சு பக்கத்து ஒரு நாட் போடுறீங்க. அப்போ தான் இந்த கார்னர் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ இங்கே தெரியுது, அடுத்தது இங்கே ஒன்று வந்துருச்சு. இப்போ இதை ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ நமக்கு இது சென்டர் நாட்டு, இது பக்கத்தில் ஒரு நாட்டு, இது இப்போ போட்ட பக்கத்து நாட்டு. இப்போ இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டும் கிராஸ் ஆகிருக்கும், இந்த ரெண்டு கிராஸ். இப்போ இந்த கிராஸுக்கு ஒரு நாட் போடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை ரன்னிங் ஒயராக வச்சு இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட் வரும். இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ இது கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் நாட் வருது, அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு, இது ரெண்டு நாட்டு, இது மூணு நாட்டு. இப்போ இந்த மூணு நாட் போட்டதுக்கப்புறமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கூடை ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இப்போ இது சென்டர் நாட்டு, இங்கே 1, 2, 3 இந்த மூணாவது நாட்டில் இங்கே ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இதே மாதிரி நாலு பக்கமும் நீங்கள் அந்த மாதிரி கார்னர் டேர்ன் பண்ணும்பொழுது இங்கே இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கரெக்டாக சேமாக வரும். நம்ம ஒயர் போடும்பொழுது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், நாலு பக்கமும் கார்னர் போட்டாச்சு. கார்னர் போடும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சென்டர் நாட், அதாவது சென்டர் நாட்டு, சென்டர் நாட்டிலேருந்து 1, 2, 3 மூணாவது நாட்டில் இப்படி சேமாக, அதாவது இதே மாதிரி சேமாக வர்றதில் ஒரு நாட்டு போட்டுவீங்கன்னு எதுக்காக சொல்லியிருந்தேன்னா இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி நம்ம சென்டர் திருப்பும்போது அதுலேயும் 1, 2, 3 மூணாவது ஒயர் வரும்பொழுது நம்ம இப்படி வச்சு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த நேர், இந்த நேர், இந்த நேர் ஈவனாக வருதான். இந்த மாதிரி ஈவனாக வரும்பொழுது உங்களுக்கு கூட மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. அதுக்காக தான் அது போட்டதுக்கப்புறம் அந்த நாட்டு சென்டர் நாட்டு இதெல்லாம் கழட்டி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம், கிராஸ் கிராஸாக வர்றதுலேயெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் நாட் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக இந்த இடத்துல நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து முடித்ததுக்கு பார்த்தோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே, அதாவது நாலு பக்கமுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக, அதாவது இன்டூ இன்டூவாக வரும். நம்ம போடுறது ஜாஸ்மின் நாட்டு, என்னடா வெறும் பாக்ஸ் நாட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க.
அடி அதாவது பேஸ் மட்டும் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஜாஸ்மின் நாட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே ஈவனாக தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து காட்டுறேன். இப்போ நமக்கு இப்படி இன்ட்டுவாக இருக்கிற அதாவது இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நம்ம இந்த ஜாஸ்மின் நாட்டு போட போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம பேசிக் நாட்டு வந்து எப்படி போடுவோம், இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை சுருட்டி இந்த மாதிரி போடுவோம். ஆனால் ஜாஸ்மின் நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வரணும். அதாவது முதல் நாட்டை இந்த மாதிரி இந்த சைடு வச்சுக்கிறீங்க, இந்த அது இந்த நாட்டு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த சைடு வச்சுக்கிறீங்க. முதல்ல எடுத்தோன்னே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாட்டை இதுக்குள்ளே விட்டுறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதாவது இந்த சைடு வர்றது இந்த சைடு, இந்த சைடு வர்றது இந்த சைடு. இப்போ இந்த இன்ட்டு மாதிரி வந்ததில் நம்ம இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ஒயரை முதல்ல இதில் போடுறோம். இது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதில் தனியாக ஒரு நாட் எப்படி போடுறதுங்கிறத நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வச்சாச்சு. இந்த சைடு இருக்கு இல்லையா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுலேயும் இந்த லூப்லேயும் விட்டுட்டு இந்த லூப்லேயும் விட்டுருங்க. விட்டிங்கன்னா இந்த சைடு இப்படி வரும். இப்போ முதல்ல இந்த லூப்பை இழுத்துருங்க, அதுக்கப்புறம் இந்த லூப்பை இழுத்துருங்க. இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழுக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூ மொட்டு மாதிரியே இருக்கும். இந்த முடிச்சு நீங்கள் அந்த ஃபினிஷ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பூவையும் மொட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். இதனால தான் நான் பேஸ்மெண்ட் வந்து இந்த இதில் வச்சு போடுறேன். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் பாக்ஸ் நாட்டில் போட்டுட்டு இதை போடும் பொழுது உங்களுக்கு கூட பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ இந்த ஒரு நாட் போட்டேன். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டோம் நம்ம. உங்களுக்கு இன்னொரு தடவை ஒரு தடவை சொல்லித்தரம் பாருங்கள். இப்படி இன்ட்டு மாதிரி போகிறதில் நம்ம ரிவர்ஸில் இந்த சைடு பார்த்த மாதிரி மடிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த நாட்டையும் ரிவர்ஸில் பார்த்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த லூப்பை இதுக்குள்ளே விட்டுக்கிறோம். அதாவது நமக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம் இல்லையா இந்த மாதிரி வச்சு அதே மாதிரியே, ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த வச்சுட்டோம். இப்போ இந்த இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த சைடு விடுறோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயரை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடுறோம். நம்ம இந்த லூப்பு இந்த லூப்பு விட்டதுக்கப்புறம் முதல்ல இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறோம், அடுத்தது இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறோம். இழுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் கொஞ்சம் டைட் பண்ணுறோம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அடுத்த நாட் ரெடி. இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக, ஏன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கரெக்டாக வந்திருக்கும், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு எஜ் வரைக்கும் கொண்டு வாங்க. எஜ்ஜில் முடிக்கும் போது ஒரே ஒரு ரெண்டு ரோ பாக்ஸ் நாட் போட்டு முடிக்கணும். நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இதோட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கு. இதை போட்டியே இப்போ திருப்பணும். திருப்பினதுக்கப்புறம் காட்டுறேன். குடி திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிரை உள்ளே விட்டு 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 எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்ராஸில் இந்த ஒன்று இப்படி ஒன்று இந்த மாதிரி கொடியை திருப்பிக்கிறோம். திருப்பதுக்கப்புறம் இப்போ கூட போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கூட போட்டு திருப்பியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்பயும் போல் எல்லா குடியிலையும் எந்த மாதிரி திருப்பி இது பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். இப்போ இதுக்கு ஹேண்டில் போடணும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதுதான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒயிட்டாக ஃபுல்லாக ஒயிட் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கைப்பிடி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கைப்பிடிக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஒயரை எப்பயும் போல் எடுத்து கைப்பிடிக்கு இப்போ ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி மூணு ஒயர் எடுத்துருக்குறோம் எப்பயும் போல். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இது ரெண்டு இப்படி கிராஸ் வச்சுக்கிறீங்க, இப்படி கிராஸு. ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் மேலே இப்படி வேறணும், இன்னொன்றுக்கு கீழே இப்படி வந்து கிராஸ் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ கிராஸ். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இது வழியாக விட்டு இந்த இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் அப்பு ஒன் டவுன் அந்த மாதிரி
இப்போ இந்த மாதிரி வரும். அதாவது ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை அடியில் விட்டு இந்த மூணு இந்த இந்த லாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் மேலே கீழே போட போடவே உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இப்போ அடுத்து இந்த ஒயரை எடுத்து இதில் அடியில் விட்டு இது ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி போட்டாச்சு. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் குண்டு மல்லி முடிச்சு கூட.